வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சமாக காப்பித்தூள் எடுத்திருக்கேன். இது நர்சூஸ் காஃபி பவுடர். நீங்கள் வந்து ப்ரூ காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், நெஸ்கஃபே, எது உங்கள்கிட்ட எந்த காப்பித்தூள் இருக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் கொஞ்சமாக காப்பித்தூள் எடுத்து நான் அந்த குட்டி பவுலில் போட்டுடுறேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் போதும். காஃபி பவுடர் வந்து எப்பயுமே ஸ்கின்னுக்கு நல்ல ப்ரைட்னஸ் தரும். காஃபி பவுடர் வச்சு நம்ம நிறைய ஃபேஸ் பேக் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் தேவை. இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்து இந்த பவுலில் போட்டிருக்கேன். அடுத்து நம்மளுக்கு தேவையானது ஹனி. இந்த ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் போதும். இந்த ஃபேஸ் பேக்கு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதில் ஹனி ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஹனி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு வந்து நமக்கு சட்டுன்னு வெளியில் போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஃபேஸ் வந்து டல்லாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸில் ரொம்ப நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாமல் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு நம்ம ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக்கை செஞ்சிடலாம். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி தொட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லிப்ஸ்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்னா லிப்ஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே போய் லிப்ஸ் எல்லாமே ஃபேஸ் எல்லாமே நல்லா ப்ரைட் ஆகிடும். பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா ரிமூவ் ஆயிரும். ஆர் நல்ல ஒரு ஸ்மூத் ஆகிடும் ஃபேஸ் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத் ஆயிரும். ஒரு நல்ல ப்ரைட்னஸ் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்க்ரப்பிங் எஃபெக்ட் தரும். இப்போ பாருங்கள் இந்த காஃபி பவுடர் ஹனி மிக்சர் பாருங்கள் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா கரெக்டாக அப்ளை ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது நம்ம ஃபேஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழுத்துலேயும் போடுங்க, ஃபேஸில் கழுத்துலேயும் நல்லா போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு லைட்டு தண்ணி தொட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கில் எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். கண்ணத்துலலாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். அப்போ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.